12th year 3 students in accountancy. Now we are seeing unit 3. Now in this video we are going to see average period method. Nama erkine pathina inda interest on drawing la direct method product method paathirpom. Ipa third pathina average period method. Erkine direct method la pathina interest on drawing kuduthirupanga. Nama enna pannirpom full year पर्संटेज 6% इन 5% अंतमारी ये पर्संटेज को नाम डेरक्टा अप्ले पड़ी आंसर इंट्रस्ट आन ड्राइंग कैंडपिचरपोम सपोज ड्राइंग पड़ोब मिडिल इट पीरियड इटव मंतली क्वार्टरली हाफ इयरली मारे काल इटव அமௌண்ட்டு ஒரு பர்மனண்ட் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 காலமாக டிவைட் பண்ணி சம் ஆஃப் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணி சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1/12 கண்டுபிடிச்சிருப்போம். அது செகண்ட் மெத்தடு. இப்போ தேர்ட் மெத்தடு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. மந்த்லி அட் தி பிகினிங், இன் தி மிடில், அட் தி எண்டு அப்படி கொடுத்துருப்பாங்க. குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா அதுலேயும் அட் தி பிகினிங், இன் தி மிடில், அட் தி எண்டுன்னு வரும். அடுத்து இயர்லி பார்த்தீங்கன்னா அட் தி பிகினிங், இன் தி மிடில், அட் தி எண்டு அந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளர் காலத்தை மெமரி பண்ணிவிட்டேன். இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கால்குலேட் பண்ண சொன்னாக்க ஈஸியாக போடலாம். ஆவரேஜ் பீரியட் மெத்தட், இஃப் த பார்ட்னர்ஸ் வித்ட்ரா ஃபிக்ஸட் அமௌண்ட் அட் ஃபிக்ஸட் டைம் இன்டர்வல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் மே பி கால்குலேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் பீரியட். இப்போ பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வித்ட்ரான் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல் ரெஃபர்ஸ் டு வித்ட்ராவல் மேட் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி. அந்த ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல், அந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளி மந்த்லி இருக்கலாம், இல்லை குவார்ட்டர்லி இருக்கலாம், இல்லை ஹாஃப் இயர்லி இருக்கலாம். குவார்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்து, ஹாஃப் இயர்னால் 6 மந்த்து, இயர்லி பார்த்தீங்கன்னா 12 மந்த்து. மந்த் வைஸ் இந்த மாதிரி மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்ஸ் இன் 2 மந்த், ஒன்ஸ் இன் 4 மந்த், தி ஃபாலோயிங் ஃபார்முலா மே பி யூஸ் டு கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ட்ராயிங் மே டூரிங் தி இயர் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இன்டு ஆவரேஜ் பீரியட் டிவைடட் 12. நம்பர் ஆஃப் மந்த் ஃப்ரம் தி டேட் ஆஃப் withdrawal to the end of the year plus number of month from the date of last withdrawal to the end of the year divided 2. Average period is computed as follow. இப்ப interest on drawing கண்டுபிடித்து average period எப்படின்னு பார்த்தீங்கன்னா the following table shows the average period in month for withdrawal made at the beginning, in the middle and the end of every month, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர், ஆஃப் தி இயர். இப்போ ஒவ்வொரு மாதமும் பிகினிங்கில் எடுக்கும்போதோ அல்லது மிடில் எடுக்கும்போதோ எண்டில் எடுக்கும்போதோ அல்லது குவார்ட்டர்லி பிகினிங் மிடில் எண்ட் இல்லை ஹாஃப் இயர்லி பிகினிங் மிடில் எண்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கு இதுதான் அந்த ஃபார்மெட்டு. இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் எடுக்கும்போது 6.5, 12 + 1 / 2, 6.5 கண்டுபிடிக்க வேண்டியது தான் மந்த்து யூஸ் பண்ணி. இப்போ அமௌண்ட்டு வித்ட்ரான்னு கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் வித்ட்ரான்னு கூட நம்ம இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 6.5 / 12 போட வேண்டியது தான். இப்போ ப்ராடக்ட் மெத்தடில் சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1/12 போகிறோம்ல, அந்த மாதிரி இப்போ இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்ட்னர் மந்த்லி வித்ட்ரா பண்ணுறாரு, அதுவும் அட் தி பிகினிங் வித்ட்ரா பண்ணும்போது அதை நம்ம எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா
அவர் அமௌண்ட் எவ்வளோ வித்துட்ரா பண்ணுறாரோ அது கூட பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் 6.5 ஃபார்முலா படி 6.5 டிவைடட் 12 இப்போ நம்ம டிவைட் பண்ணக்க சம்மு கிடச்சிடும். அடுத்தது மந்த்லியில் மிடில் எடுக்கும்போது 11.5 ப்ளஸ் 0.5 டிவைடட் 12 அதை என்ன பண்ண 12 டிவைட் பண்ணும்போது 6. அப்போ மந்த்லி ஒரு பார்ட்னர் மந்த்லி வித்ட்ரா பண்ணுறாரு, அதுவும் மிடில் ஆஃப் தி பீரியடில் வித்ட்ரா பண்ணும்போது அவர் எடுக்கக்கூடிய அமௌண்ட் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ 6/12 கால்குலேட் பண்ணணும். அடுத்தது மந்த்லியில் எண்ட் ஆஃப் தி இயர், ஒவ்வொரு மாதமும் எண்ட் ஆஃப் தி இயர் அட் தி எண்டில் எடுக்கும்போது 5.5 டிவைடட் 12 கண்டுபிடிக்கணும். இப்போ மந்த்லி கொடுத்துட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி இயர்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 5.5 டிவைடட் 12. அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி சொல்லியிருந்தாங்கன்னா 12 + 3 / 2 7.5 அவர் குவார்ட்டர்லியில் அட் பிகினிங்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 7.5 டிவைடட் 12 கண்டுபிடிக்கணும். அடுத்தது குவார்ட்டர்லியில் இந்தி மிடில்னு சொல்லியிருந்தா 6/12 அவர் எடுக்கக்கூடிய அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 6/12 கண்டுபிடிக்கணும். அடுத்தது குவார்ட்டர்லியில் அட் தி எண்டுன்னு சொன்னாங்கன்னா 9 + 0 / 2 4.5 இப்போ அவர் எடுக்கக்கூடிய அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 4.5 / 12 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இது பார்த்திங்கன்னா ஹாஃப் இயர்லி, அவர் எடுக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஹாஃப் இயர்லின்னு சொல்லிவிட்டு அட் பிகினிங் சொன்னாங்கன்னா அமௌண்ட் வித்ட்ரான் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 9/12 போடணும். அடுத்து ஹாஃப் இயர்லி இந்த மிடில்னு சொன்னாங்கன்னா அமௌண்ட் வித்ட்ரான் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/12. அடுத்தது ஹாஃப் இயர்லி அட் தி எண்டுன்னு சொன்னாங்கன்னா அமௌண்ட் வித்ட்ரான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 3/12 போட வேண்டியதுதான். இப்போ இந்த ஆவரேஜ் பீரியடில் பார்த்தீங்கன்னா 3 வகையாக கேட்பாங்க, மந்த்லி, அடுத்தது குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி. இப்போ மந்த்லினா அட் தி பிகினிங்கா இல்லை மிடிலா எண்டான்னு சொல்லுவாங்க, குவார்ட்டர்லியாக இருந்தால் அட் தி பிகினிங் இந்த மிடில் அட் தி எண்டு அப்படின்னு கேட்பாங்க, ஹாஃப் இயர்லியாக இருந்தால் அட் தி பிகினிங் இந்த மிடில் அட் தி எண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீரியடை சொல்லிவிடுவாங்க. இப்போ எது கேட்டாலும் நம்ம இந்த டேபிளர் காலத்தை வச்சு தான் நம்ம அந்த சம்மை போட முடியும். இப்போ ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் நம்ம சம்மு போடணும்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியணும். இந்த ஃபார்மேட் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக இந்த சம்மை போட்டலாம். 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி சம்மை. ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கண்டுபிடித்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்ட் மெத்தடில் டைரெக்டாக அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடும். அடுத்தது ப்ராடக்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மெத்தடு. அந்த ப்ராடக்ட் மெத்தடில் நம்ம சம்மா ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்து 1/12 போட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கண்டுபிடிச்சிடும். இப்போ ஆவரேஜ் பீரியட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவங்க மந்த்லியாக குவார்ட்டர்லியாக ஹாஃப் இயர்லியான்றத நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்லேயே சொல்லியிருப்பாங்க, அட் தி பிகினிங் தி மிடில் அட் தி எண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அவங்க எந்த மெத்தடில் கேட்டாலும் சம்மங்க போட்டுடலாம். இப்போ இதில் மந்த்லி குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி எதுவாக இருந்தாலும் இந்த மிடில்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 6 மந்த்து தான். நீங்கள் 3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் மந்த்லி பார்த்தாலும் குவார்ட்டர்லி பார்த்தாலும் ஹாஃப் இயர்லி பார்த்தாலும் இந்த மிடிலில் பார்த்தீங்கன்னா 6 வரும். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அட் தி பிகினிங்னும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6.5 7.5 9 வரும். அப்படியே அடுத்தது எண்டில் பார்த்தீங்கன்னா 5.5 4.5 3 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இல்லுஸ்ட்ரேஷன் 16th சம் பார்க்கலாம். Thank you, student.